ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறது தப்பே இல்லைங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை விட அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு தாங்க இருக்குது விஷயமே. ஸோ நம்ம நம்மளோட கேர்லெஸ்னால் நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக்கர்ஸ் ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹேக் பண்ணுறாங்க. ஸோ இனி அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மொபைலில் நம்மளோட ஓன் டிவைஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக பாஸ்வேர்டு லாகின் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ரிமைண்டர் அந்த மாதிரி கேட்கும். ஸோ அது என்ன மீனிங்னா, நம்ம மறுபடியும் லாகின் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிற மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த மாதிரி சேவ் பண்ணுறது, பர்டிகுலராக சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணும்போது பாஸ்வேர்டை நம்ம சேவ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்ததுன்னா அது உங்களோட ஓன் டிவைஸாக இருந்தால் மட்டுமே சேவ் பண்ணுங்கள், இல்லாட்டினா உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ணாதீங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதுலேயே நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, யூஸிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்து நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணோன்னா, அதாவது அல்ஃபா நியூமரிக்கு ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்து செட் பண்ணிங்கன்னா ஹேக் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஹேக் பண்ண முடியாது. அவங்கள ஈஸியாக நம்மளோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம செகண்டை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்டோட மொபைல் தானேன்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவோன்னா அதில் லாகின் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் எல்லாம் பார்த்து முடித்த பின்னாடி மறக்காமல் லாக் அவுட் பண்ணிடுறீங்க. மெயினாக நீங்கள் லாகின் அந்த நம்ம ஃப்ரெண்டோட மொபைலை வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்க வீட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க பார்க்கறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது இல்லையா. ஸோ உங்கள் மொபைலை வந்து அதர் டிவைஸஸில் மேக்ஸிமம் அக்சஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணாலும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன விஷயம் பண்ணணுன்னா, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இது நாட் ஓன்லி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், நீங்கள் சோஷியல் மீடியா என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது என்னது எதுக்காகன்னா, இன்கேஸ் உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபைன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்க முடியும் போது உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி ஒரு வரும், அதாவது வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ வந்து நீங்கள் ஓகே கொடுத்த பின்னாடி தான் அதை ஃபர்தராக ஓப்பனே பண்ண முடியும். ஸோ அது இருக்கனால வந்து உங்களோட அக்கௌண்ட்டை என்ன பண்ண முடியாதுன்னா ஹேக் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே சோஷியல் மீடியாவில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஹேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹேக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வரோ இல்லை ஒரு வைரஸ் மூலயமா தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்க. இட்ஸ் நாட் அ வெப் பேஸ்டு. சரி, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, ஹேக் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியை தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்ற லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம இன்கேஸ் பாஸ்வேர்டோ இல்லை ஏதாச்சும் பர்சனலு இந்த மாதிரி என்ன இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் நம்ம பாஸ்வேர்டு எல்லாம் செஞ்சுருப்போம்னா சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்கும். ஸோ ஹேக்கர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹிஸ்ட்ரி தாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் பார்த்து முடித்த பின்னாடி ஹிஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணால் கிளியர் பண்ணிடணும். நம்ம லாஸ்ட்டை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் நார்மலாக லேப்டாப்போ இல்லை நீங்கள் மொபைலோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாப்பப் மெனு நிறையா வரும். ஸோ பாப்பப் மெனு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பப் மெனு மீன்ஸ் சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை கிளிக் பண்ணுறது இல்லை தெரியாமல் டச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சும்மா சாதாரணமாக நினைப்போம், ஆக்சுவலாக அதில் நிறைய மால்வேர் இருக்குது. ஸோ அந்த மால்வேர்லாம் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இன்ஸ்டால் ஆகி நம்மளோட டேட்டாஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மூலியமாகவும் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து அதோட ஹிஸ்ட்ரி என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணணும், அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேக் பண்ண முடியாது. இந்த கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.